குளிர்காலத்துல சுட சுட ஏதாவது சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். டிங் டிங். ஆஹா, வாசனையே மூக்க தொலைக்குது. பாக்கவும் சூப்பரா இருக்கே. அப்பப்ப இந்த மாதிரி விசேஷமா சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும் ஹட்டோரி. இது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கோ அதே அளவுக்கு இது ரொம்ப காஸ்ட்லி. இதுக்கு நாம நிறைய பணம் செலவு பண்ணணும். பணம் செலவு பண்றதுனா என்னமா? டிங் டிங். அனாவசியமா வெளியில எதுவும் வாங்காம சிக்கனம் பண்ணணும். ஓ அப்படியா? ஆமாப்பா, பெட்ரோல் விலை கூட ஏறி போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் கொஞ்ச நாளா அத பத்தி தான்ப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன யோசனை, நாம பேசாம ஹீட்டிங் காஸ்ட குறைச்சோனா சிக்கனம் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்னப்பா சொல்றீங்க? எவ்வளவோ சொல்ற, சரி அட்டோரி, ட்ரை பண்ணி தான் பாத்துடலாமே. அப்படியே செஞ்சிருவோம். ஓகே, அப்ப பாத்துடலாம். உனக்கு இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சொல்லு, நான் செஞ்சு தரேன். ஓகேமா, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? ஏ என்னாச்சு, இப்ப எதுக்காக ஆஃப் பண்ண? கரண்ட் மிச்சப்படுத்தலான்னு தான் வேற விடல. ஓ ஆமா, அதுவும் சரிதான். இல்ல அம்மா, தண்ணி வேஸ்ட் ஆகுது, நிறுத்துங்க. இது எதுக்குப்பா ஆஃப் பண்ணுங்க? நாம தான் பணத்தை சிக்கனம் பண்ணணும்னு பேசிக்கிட்டோம்ல, அதுக்கு தான்ப்பா இப்படி பண்ண. ஓகே ஓகே, நீ சொல்றது சரிதா, பரவாயில்ல அட்டோரி. குளிர் தாங்கல, உள்ள போய் ஹீட்டர் போட வேண்டியதுதான். இல்ல கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி விட்டு கால் போயிருக்கோம். நாம பணத்தை சிக்கனம் பண்றோம், மறந்துட்டியா? ஆமாமா, லைட்டா மறந்துட்டேன். மிச்சம் பண்ணலாம், பணத்தை மிச்சம் பண்ணலாம், நீ இப்படி இம்சம் பண்றானே. இந்த சூரிய வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமே, என் கண்ண கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. என்னப்பா வெளியில விட வீட்டுக்குள்ள இவ்ளோ சில்லுன்னு இருக்கு, ஒண்ணுமே புரியலையே. குளிர் தாங்க முடியாம தான் இந்த டிரஸ் போட்டுட்டு இருக்கேங்க, ரொம்ப குளிரா இருக்கு. எதுக்கு அட்டோரி சொன்னதுக்கெல்லாம் ஓகே பண்ணனு இப்ப ஃபீல் பண்றேன். இந்த வெதருக்கு எப்படி சூடா சாப்பிடுறது சூப்பரா இருக்கு. என்ன அட்டோரி, உங்க ரெண்டு பேருக்கும் குளிர்வே இல்லையா, இவ்ளோ ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு குளிரா இருந்தாலும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு எப்பவும் எதமா தான்ப்பா இருக்கும். நிஞ்சாக்களுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். அத பத்தி நினைக்கும் போதே என் உடம்பெல்லாம் நடுங்குது, முடியல. இந்த குளிர்ல இதுக்கு மேல சாப்பிட முடியல, இத எப்படி குறைக்கிறது? சுடுத்தண்ணில குளிச்சிட்டு போய் படுத்தா தான் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். நான் வர நிலங்க, எங்க போறீங்க? நினைச்சு ஐஸ் தண்ணில குளிச்சுட்டோம், எங்களால முடியல. ஆஹா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயில் அடிக்குது, கெனிச்சி வா வெளியில போலாம் சீக்கிரம். செஞ்சோ, அப்பாவும் கெனிச்சியும் எங்கயோ வெளியில போறாங்கன்னு நினைக்கிறேன். நாம கூட அவங்க பின்னாடி போய் எங்க போறாங்கன்னு பாக்கலாமா? கெனிச்சி, நீயும் அப்பாவும் எங்கயோ வெளியில போறீங்களாமே, எங்க போறீங்க? எதமா இருக்கு இந்த சூடு, எதமா இருக்கு. ஏதோ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் கெனிச்சி. கிளைமேட் இவ்ளோ நல்லா இருக்கும் போது வெளியில வாக்கிங் போனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, இவங்க என்னடா இங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஷின்சோ, நாம ரெண்டு பேரும் வெளியில போய் சூப்பரா ஒரு சன்பாத் எடுத்துட்டு வரலாம், வரியா? என்ன சொல்ற? சரி. இந்த வெதர் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, அப்படியே வெளிய ஒரு ரவுண்ட் போனா நல்லா இருக்கும். ஓ
இதோ இதுதான் நம்ம மிச்சப்படுத்தின காசு. நாம மிச்சப்படுத்தின காசா? நிஜமா பாப்பா? இந்த மாதிரி குளிர்ல நடுங்கி சாகறத விட காசு செலவு பண்றதே நல்லது. ஆச்சோ ஆச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். சரி நீங்க எல்லாரும் வெளியில போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். போங்க. இத உங்களோட அப்பாவுக்கும் எடுத்துட்டு போலாம். சரியா? கொஞ்சம் காசை மிச்சப்படுத்துறேன் நினைச்சு தப்பா போச்சு, இப்ப ஜரம் வந்துருச்சு. இப்ப இவங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா இவங்களால அதை சாப்பிட முடியாது போல இருக்கு. இவங்க ரெண்டு பேரால இந்த குளிர கூட தாங்க முடியலையே. டிங் டிங். இன்னைக்கு எங்க ஊர்ல பெரிய பண்டிகை. டிங் டிங். டாடி மறந்துட்டீங்களா, இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டே. சரி இப்ப அதுக்கு என்ன? வழக்கம் போல இந்த வருஷமும் ஜாலியா கொண்டாடலாமே. ஆஹா, இத எப்படி நான் மறந்த? இத மறந்த நினைக்கிறப்ப என்னால நம்பவே முடியல. எனக்கு முக்கியமான பார்ட்டி இருக்கு. அப்படினா நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா தான் வருவீங்களா? இல்ல, அது வந்து அப்ப நீங்க மட்டும் டெய்லி பார்ட்டி பார்ட்டின் போறீங்கல்ல? இல்ல, இந்த ஆபீஸ் பார்ட்டி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால நான் போயே ஆகணும். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் வரேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. என்னது, இன்னைக்கு நீங்க வீட்டுல இருக்க மாட்டீங்களா? சரி விடு கிணிச்சி, அதான் உங்க அம்மா இருக்காங்கல்ல, நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? சரி சரி, ஏன் கோவப்படுற? என் ஆபீஸ் பார்ட்டி முடிச்சிட்டு நான் நேரா கிளம்பி இங்க வந்துடுறேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு. சரி நான் கிளம்புறேன். பாபர் தான் முதல் முதல்ல இந்தியாவில பீரங்கிய கொண்டு வந்தாரு. அப்ப எல்லாரும் யுத்தத்துல யானையத்தான் பெருசா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பீரங்கி வந்து கிளாஸ்ல ஒருத்த தொண்டை கிளிய கத்திக்கிட்டு இருக்கேன். நீ நிம்மதியா தூங்குறியா? கெனிக்கி டிங் டிங். எதி எதுக்கு இந்த சத்தி மூஞ்சி? இன்னைக்கு இத போட்டுக்கிட்டு மான்ஸ்டரா நடிக்கணும். உங்களுக்கு தேவையானத நான் ரெடி பண்ணிட்டேன் ஹட்டோரி. யாரு மாஸ்க போடணுமோ அவங்க போட்டு மான்ஸ்டரா பண்ணுங்க. டிங் டிங். அப்ப சரி, நான் ஒரு வேலை பண்றேன். நம்ம எல்லாரோட பேரையும் எழுதி ஒரு பேப்பர்ல வைக்கிறேன். யார் பேர் வருதோ அவங்கதான் மான்ஸ்டரா வேஷம் போடணும். ஆனா இத ஜட்ஜ் பண்றது அம்மாவா தான் இருக்கணும். சரி, நானும் அதான சொல்றேன். அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எனக்கு. இது எனக்கு. இல்ல இல்ல, இது பட்டரி உனக்கு. எல்லாருக்கும் போனது போக மிச்சம் என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன். கிளம்பு கிளம்பு. இவங்க வர வரங்களே, எங்க போய் ஒளியறதுன்னு தெரியலையே. கடவுளை கண்டுபிடிச்சிட கூடாது. சிசி மாதிரி இங்கதான் இருக்கா? அவனை விட கூடாது. பயந்து ஓடுறதுனால கோழன்னு நினைச்சீங்களா? குப்பை தட்டியா டேஸ்டா தான் இருந்தது.
சிசுமாரு விளையாட்ட நடுவுலயே சொதப்பிட்டனா எல்லாத்தையும் நல்லா முழுங்கிட்டு இப்ப அழகா மதகத்துல உட்காந்துகிட்டு இருக்கிறத பாரு. விளையாட்டுல ஒரு ஜாலியே இல்லாம போயிடுச்சு ஹட்டோரி. எனக்கு என்ன ஓடு சரியா படல. சரி நடந்தது நடந்து போச்சு, வேற ஏதாவது செய்யலாமா யோசிங்க. இதுக்கு மேல என்ன செய்து என்ன யோசிக்கிறது, இந்த ஆட்டம் தான் முடிஞ்சு போச்சு, வச்சிருந்த எல்லாமே தீந்து போச்சு. என்னப்பா மறுபடியும் விளையாடலாமா? டிங் டிங், உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன். ஏ அடுத்தது நீ மாஸ்டரா நடிக்க போறியா ஹட்டோரி? இல்ல இல்ல, அதை விட சூப்பரான ஐடியா இது. அப்ப நம்ம பாப்பா வடிக்கு போலாமா? ஆமா, சரி சரி வாங்க, நம்ம எல்லாரும் ரொம்ப ஜாலியா விளையாடலாம். ஓடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன், என்ன துரத்து நீங்க தயாரா? நாங்க ரெடி. நீங்க ரெடியா? விட கொண்டாங்க. கேட்டது வெளியே நல்லது உள்ள. உள்ள இருக்கறான் பாரு. நான் ஒழுங்க இடத்துலயும் காணும்பா. இங்கேயே இல்லன்னா ஹட்டோரி எங்கதான் போயிருப்பான்? இங்க கூட ஹட்டோரி நான் காணும். ஹட்டோரி ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துடு, இந்த மாதிரி எல்லாம் எங்க கிட்ட நடிக்காத, சீக்கிரமா. இவங்கள சந்தோஷப்படுத்தலாம் நான் நினைச்சேன், ஆனா இவங்க எனக்கே விளையாட்டு காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்க கண்ணல மாட்டுவேன்? அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். நினைச்சீங்க உண்மையான அப்பா தெரியாம அவசரப்பட்டுட்டீங்களே. அப்பா இப்படி மயங்கி விழுந்து கிடக்குறாரு, எந்திரிப்பாரா மாட்டாரான்னு தெரியலயே. உங்களுக்காக வீட்டுக்கு என்னை அடிச்சிட்டீங்களா? அப்பாவுக்கு எப்ப கோபம் வரும் வராதுன்னு அப்பாவுக்கே தெரியாது. டிங் டிங், அப்பாவோட ஆபீஸ் பேப்பர்ஸ் எப்படி கிடைச்சது? டிங் டிங், இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமா ஆமா, எனக்குண்ணா. அப்ப அப்பா கிட்ட சொல்லுவோம், எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போக சொல்லல, என்ன சொல்றீங்க? சூப்பர், போய் கேக்கலாம். ஆமா வெளியில போலாம். அப்ப வாங்க சீக்கிரம் போலாம் வாங்க. கொஞ்சம் அப்பாவை கஷ்டப்படுத்துற விஷயம் எதுவும் இங்க இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? அத தூக்கி போடலாம். ஆமா நீ சொல்லே, சரிதான். அப்பா கிட்ட தூக்கி போட்டா ஜாலியா இருப்பாருல்ல. ஆமா ஆமா. அப்பலாம் போட்டுட்டோம், இனிமே அப்பா கிட்டனால எந்த கஷ்டமும் இருக்காது. ஓகே போலாமா? போலாம். இங்க வாயே. அங்க என் ரூம்ல நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன், அதெல்லாம் நீ பாத்தியா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர், அத மட்டும் என் ஆபீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்கலாம், என் வேலை போயிடும். அத ஒப்படைக்கலன்னா வேலை போயிடுமா? உனக்கு இங்க வேலை இல்ல. அந்த பேப்பர் எல்லாம் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு நிச்சயம் வேலை போயிடுமா? கெனிச்சு அந்த பேப்பர் எங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுமா, அந்த பேப்பர் அங்கதான் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பேப்பர்ஸ், எங்க இருக்கு நான் போய் செக் பண்றேன். நீங்களும் தேடுங்க, நானும் தேடுற, ஒருவேளை கிடைச்சா சொல்லுங்க. டீச்சர்மான தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. ஆமா. ஏய் ஷின்சு, ரெண்டு பேரும் எங்க போனீங்க? நாங்க பேப்பரை தூக்கி போடலாம்னு போனோம். அதான். ஆமா ஆமா. என்னது, பேப்பரை எடுத்து தூக்கி போட்டுட்டீங்களா? அது அப்பாவோட ஆபீஸ் பேப்பர். அது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா இப்பதான் தெரிஞ்சது. அது எங்க தூக்கி போட்டீங்கன்னு சொல்லுங்க, சீக்கிரம் நான் போய் எடுத்துட்டு வரேன். வாங்க போலாம். காணோம். எங்க போச்சு பேப்பர்? எங்க ஷின்சு? இங்க தான் போட்டோம். ஆனா இப்ப காணோம். எங்க போயிருக்கோம் கெஞ்சி? இங்க தான் எங்கயாவது இருக்கோ, தேடலா. என்ன பண்றான்? பேப்பர் இங்க இருக்கா? இல்ல அங்க, அங்கேயும் இல்ல. இங்க இருக்கா?
இதுல ஏய் ஷின்சோ ஷிஷிமாரு சும்மா நின்னுகிட்டு என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க சீக்கிரம் போய் அந்த பேப்பர் தேடுங்க போங்க அது மண்டு அது வந்து போயின் கல்ல அளக்காதீங்க ஒழுங்கா பேப்பர் தேடுங்க என்ன தேட சொல்றீங்க என்னச்சி அது வந்து நான் அப்பா அது ஒண்ணு இல்ல ஹட்டோரி என்னங்க விளையாடணும் வாங்க வாங்க பசங்க ஏதோ தில்லுமுல்லு பண்றானுங்க நீ எதுக்கு முக்கியமான சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா சொல்றதோட நிறுத்திக்காம பேப்பர் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுப்பா நல்லா பாருங்க அது இங்க எங்கயாவது தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நேரல சின்ன பேப்பர் கூட இல்ல என்ன பண்ணது இது இல்ல அது என்னோட பேப்பர் அது ஏதோ செஞ்சாதீங்க இருங்க சிசிமாரு இது என்னோட பேப்பர் ஆஹாஹா இங்க பாருங்க அது நம்ம பேப்பர் மறைச்சு வச்சிடலாமா என்ன சொல்ற பேப்பர் உங்க கையில கிடைச்சிருமா டிங் 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 அந்த பேப்பர் நம்ம கையில கிடைக்கல ஆமா அப்படினா அந்த கெம்மமா கிட்டக்கு போலாமா ஆமா அவ வீட்டுக்கு போலாம் அந்த கியோவை நான் பாத்துக்கறேன் கெம்மமா கே நீங்க பாத்துக்கங்க ஒரே டிஷும் டிஷும் தான் இந்த பேப்பரை எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தீங்களா இப்பவாவது என் திறமைய ஒத்துக்கறீங்களா எப்பவும் இதோப்பா உங்க பேப்பர்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் குட் வெரி குட் கணிச்சி இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே ஆமாமா எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு வழியா பேப்பர்ஸ் கடச்சிருச்சு வேலை போகாதல திட்டு வாங்க மாட்டீங்கல இல்ல இல்ல இனிமே திட்டல மாட்டாரு வெரி குட் கணிச்சி நீ பண்ணது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பாத்தீங்களாமா அப்பாவோட பேப்பர்ஸ் நான் எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னு அத கண்டுபிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேமா நான் கூட ஹெல்ப் பண்ணனே ஆமா என் பேர விட்ட பட்டியா எப்படியோ இவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனைய நான் தீத்துட்டேன் அப்பா பேப்பர் கிடைச்சதுனால இவங்க திட்டு வாங்காம தப்பிச்சானுங்க இல்லனா கெனிச்சு நிலைமை நிக்க அதோ கதிதான் டிங் டிங்